வணக்கம், நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் அரவிந்த். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, தவிர்க்க முடியாத பாலியல் சந்தேகங்களை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது, விடலை பருவம் ஏற்பட்ட உடனே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஏஜ் வயசு வந்தோடனே ஏற்படுகிற பிரச்சனை தான் சந்தேகம் தான் இந்த பாலியல் சந்தேகம். இது வந்து திருமணம் ஆன பிறகு கூட இந்த சந்தேகம் வந்து பல பேருக்கு இருக்குது. இதை போய் நம்ம எங்கே கேட்குறது, எதில் பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறது சொல்லி ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதுதான் தவிர்க்க முடியாத பாலியல் சந்தேகங்கள். அதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கருத்தரித்தல் எந்த நாள் சிறந்த நாள். அதாவது, இப்போ வந்து ஒரு பெண் வந்து கர்ப்ப முடியாதனா நம்ம எந்த நாள் வந்து நல்ல நாள், கருத்தரிக்க சிறந்த நாள் எது? மாதவிளக்கு முடிந்த பிறகு இரட்டைப்படையின் எண்ணில் பார்த்திங்கன்னா நம்ம உறவு பண்ணால் ஆண் குழந்தை பிறக்கும். இதே வந்து ஒற்றைப்படையில் வந்து நம்ம வந்து உறவு கொண்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்ற மூட நம்பிக்கை பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்பக்கூடிய பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் ஆஃப் த வேஸ்ட். அதாவது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய XY என்ற குரோமோசோம் இருக்குது, இரண்டு விதமான குரோமோசோம் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா Y என்ற குரோமோசோம் இருக்குது. அதாவது, ஒரு மனிதனுக்கு ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாக எது பிறக்கணும் என தீர்மானிப்பது வந்து ஆணோட இருக்கக்கூடியத உயிரினங்கள் மட்டுமே தீர்மானிக்கும் தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இந்த நாட்களுக்கு அதுக்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆண்களோட உயிரணுக்கள் மட்டும்தான் தீர்மானிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாட்களை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா எதுவும் நம்ப வேண்டாம். எல்லாம் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை தான். கர்ப்ப காலத்தில் வந்து நம்ம வந்து உடல் வைத்துக்கலாமா கூடாதான். கர்ப்ப காலத்தில் வந்து நம்ம வந்து உடல் வைக்கக்கூடாது, இதுவும் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை தான். அதாவது, விலங்குகள் இருக்குது. இப்போ வந்து கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் வைத்துக்காது. அதே மாதிரி தான் நம்ம மனிதர்கள் மட்டும் கர்ப்ப காலத்தில் உடல் வச்சுக்கலாமா? அதாவது, விலங்குகள் வந்து இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் வந்து உடல் பண்ணும். நான் மனிதர்கள் பார்த்திங்கன்னா எந்த டைம் எந்த நாட்களிலும் பார்த்திங்கன்னா உடல் வைக்கக்கூடிய ஒரு திறன்கள் வந்து பெண்ணோட உடல் வைக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது கர்ப்பையில் யூட்ரஸில் வந்து கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதாவது, நீங்கள் உடல் பண்ணிங்கன்னா கிருமிகள் வந்து உள்ளே போக அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து யூட்ரஸில் வந்து பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கலாம். யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனாலாம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து உடல் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதுகாப்பான முறையில் உரையை நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து உடல் பண்ணலாம். எந்த தப்பும் கிடையாது, எந்த இன்ஃபெக்ஷனும் எதுவும் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா மாதளவுக்கு டைமில் பார்த்திங்கன்னா உடல் பண்ணலாமா? இது வந்து மோஸ்ட்லி காமன், எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது, மாதவிடாய் டைமில் வந்து நம்ம உடல் பண்ணால் ஸ்ட்ரோக்கோ இல்லாட்டி ஜென்னியோ ஃபீவரோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பின்னாடி பிரச்சனை ஏற்படுமா சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகாது. அதாவது, மாதவிளக்குன்னு என்ன ஒரு அறிவியல் பூர்வமாக அவருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தீண்டாவல் அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. ஒரு டாட் கிளாத் ஏற்பட்டாங்க, இதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா மாதவி டைமில் வந்து நீங்கள் வந்து உடல் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் வந்து மேலோட்டமாக பண்ண முடியாட்டியும் நீங்கள் வந்து அதுக்கு உள்ள நீங்கள் ஒரே வந்து நீங்கள் அணிவிச்சு பாதுகாப்பாக வந்து நீங்கள் வந்து உடல் பண்ணலாம். இது எந்த இதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாது. சுயன்பத்தால் உறுப்பு சிறிதாகி விடுவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஆண்களுக்கு வந்து எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டக்கூடிய ஒரு சந்தேகம். சுயன்பம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உறுப்பு சின்னதாகுமா? அதாவது, ஆண் உறுப்பு என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய உறுப்பு தான். நம்ம ஏஜ் நம்ம வளர ஆரம்பிக்கும் போது உறுப்பு பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிக்கும் ஒரு வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்டாப் ஆகிரும். இது சிறிதாக கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. சிறிதாக எப்பயுமே சிறிதாக சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு எந்த நீங்கள் வந்து டோன்ட் ஃபீல் பண்ண வேணாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாலுறவு பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சுயன்பம் பார்த்திங்கன்னா ஒரு உறவு தான். பாலுறவு ஒரு டைப்னால் சுயன்பத்தால் வந்து நம்ம வந்து விந்த பார்த்திங்கன்னா வெளி வர்றோம். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உறுப்பு சிறிதாகி விடணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது, நீங்கள் உடல் பண்ண போகிறீங்கன்னா அந்த உறுப்பு சிறிதாக இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கு நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் பயப்பட வேணாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒரு மூத்த பெண்ணுடன் நம்ம வந்து உடல் வைக்கலாமா கூடாதா? அதாவது, ஒரு மூத்த பெண்ணுடன் பார்த்திங்கன்னா உடல் வச்சா நமக்கு வந்து ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இது நம்ம பழைய காலத்துலேருந்து நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஆயுள்களும் கம்மியாயிரும். நம்ம மூத்த பெண்ணோட நம்ம வந்து திருமணம் உடலுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம எதுவுமே கிடையாது. உங்களோட ஒரு 15 வயசு 20 வயசு பொண்ணு தான் வந்து நீங்கள் திருமணம் பண்ணினா உடலுக்கு பண்ணால் பிரச்சனை ஏற்பட தவிர,
உங்களோட ஒரு சமநிலையற்ற ஒரு 2 வயசு 3 வயசு எந்த மாதிரி வித்தியாசம் இருந்துச்சு, நம்ம வந்து அதை திருமணம் பண்ணி நம்ம உடலுக்கு பண்ணால் எந்த பிரச்சனையாவது எந்த தீங்கும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு நீங்கள் சம்மந்தமே படுத்த வேணாம். அதனால் எந்த நீங்கள் ஒரு வயசு 2 வயசு இந்த மாதிரி பெண்ணை நீங்கள் மூத்த வயசு இருந்தாலும் டோன்ட் வரி, நீங்கள் வந்து திருமணம் பண்ணி உடலுக்கு பண்ணலாம். அது எந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் அரவிந்த், ஹோமியோபதி மருத்துவர்.